Hello guys, welcome back to Tech with Jivanjan channel. In this video, I will show you how I edit my thumbnail. So that's why I edit all thumbnails. Now I will edit and then one thumbnail I will edit a demo and then the video video. So yeah, so thumbnail okay, so if நம்ம பண்றதே வந்து கொஞ்சம் இதுவா தான இருக்கு போடலாமா வேணாமா அப்படின்றது ஒரு டவுட்டா பத்தினா இருந்தது and then ரெண்டாவதா என்ன விஷயம் இந்த வீடியோ போற காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் கண்டென்ட் சோ சும்மா சொன்னா அப்படின இல்ல இது பாத்தீங்கன்னா வந்து அதாவது thumbnail ஐடியாவே 0% knowledge சோ எனக்கு வந்து thumbnail எப்படி பண்ணனும்னு தெரியாது நான் ஸ்டார்டிங் யூடியூபர் சோ அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது bro அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்புல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோக்கான thumbnail ஒரு சேஞ்சிங் மூவ்மென்ட்டாவே இருக்கும் அப்படின்றது தான் பேஸ் பண்ணாம சோ குயிக்கா பாத்தீங்கன்னா வந்து வீடியோக்குள்ள போய்லாம் and then வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் subscribe பண்ணுங்க subscribe பண்ணனும் பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல I subscribe னு கமெண்ட் போடுங்க தெரிஞ்சிக்கலாம்ல ஓகே गाइस வாங்க நம்மட்ட போலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆல் பாத்தீங்கன்னா வந்து நான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா வந்து என்ன bro எடுத்தவனே Canva காட்றீ அப்படிங்கறதுனா yes guys சோ நான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா வந்து Canva யூஸ் பண்ணி தான் எல்லா thumbnail-யும் பண்ணிட்டேன் ஓகேங்களா சோ அத நான் இப்ப இந்த இடத்துல வந்து சொல்லிக்க வந்து விரும்பறேன் சரி ஓகே இந்த இடத்துல Canva மொபைலா இருக்கோம் மொபைல்னா வந்து ஆப் அப்படிங்க நீங்க just Play Store-ல போய் Canva-னு போடுங்க நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் சோ இந்த ஒரு ஆப் Canva வந்து டவுன்லோட் பண்ணுங்க PC-யா இருந்ததுனா just பாத்தீங்கன்னா வந்து canva.com சோ மேல இருக்குல சோ மவுஸ் எடுத்து போற பாருங்க canva.com னு போடினா உங்களுக்கு Canva அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி fresh ஆ இப்படி ஓபன் ஆகும் சோ நீங்க லாகின் பண்றதுனா லாகின் பண்ணிக்கலாம் okay so first time வந்து login பண்ணிட்டு so இதான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து இதுதான் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இத நம்ம என்ன பண்ண போறோம்னா create a design இருக்குல சோ இத வந்து create a design இது வந்து thumbnail மட்டும் இல்ல गाइस சோ பேசிக்கா வந்து இதுல எல்லாமே பண்ணுவாங்க thumbnail பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்றது தான் சொல்றோம் ஒரு பெஸ்டான வே அப்படினு சொல்லிக்கலாம் YouTube thumbnail இருக்குல பேசிக்கா நமக்கு வந்து சைஸ் பார்க்கணும் thumbnail வந்து எடிட் பண்ணனும்னா போய் சைஸ் பார்க்கணும் அது என்ன சைஸ்ல அந்த ஃப்ரேம் வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் சோ நம்ம வந்து டைரக்டா இங்க பாருங்க YouTube thumbnail கொடுத்திருப்பாங்க இங்க சைஸும் பிக்சல் பாத்தினா வந்து போட்டுருக்காங்க சோ நம்ம ஜஸ்ட் YouTube thumbnail மட்டும் கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணா thumbnail அப்படிን கிளிக் பண்ணனே பாத்தினா வந்து இந்த ஒரு பேஜ் லோட் ஆயி பாத்தினா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் பாத்தினா வந்துருச்சு சோ இதல பாருங்க இந்த சைடுல நீங்க சைடு பார்ல உங்களுக்கு பார்த்தல தெரியும் ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த இடத்துல இல்லனா நீங்க ஜஸ்ட் இந்த டிசைன் தான் இது சோ இங்க எல்லா டெம்ப்ளேட்ஸும் இருக்கும் गाइस ஓகேங்களா சோ இந்த டெம்ப்ளேட்ஸ்ல வந்து ஜஸ்ட் நம்ம change பண்ணா போதும் font வந்து change பண்ணா போதும் அந்த சைடுல உங்களுக்கு பார்த்தலே போல ஸ்கிரீன்லயே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கு ஸ்டைல்ஸ்னு இருக்கு நம்ம just டெம்ப்ளேட்ல தான் பண்ண போறோம் ஓகே நான் just சோ எந்த thumbnail இதுல உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்க பாத்தினா வந்து உங்க இஷ்டத்துக்கு எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதான் நான் இவ்வளவு நல்லா பாத்தினா வந்து பண்ணிட்டேன் இது ரொம்ப ஈஸியான வேலை நீங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு 15 நிமிஷம் அவ்வளவுதான் இதுக்கு மேலலாம் thumbnail-ல ஸ்பெண்ட் பண்ண முடியாது சோ நம்ம வந்து انا அவ்வளவு பெருசா எடிட் ஏதோ நம்ம வந்து நம்மளே ஒரு கலர்லாம் உருவாக்கி சோ நம்மளே வந்து எல்லாமே பண்ணல சோ ரொம்ப கிரியேட்டிவாலாம் பண்ணல ஒரு அளவுக்கு பாத்தினா வந்து நமக்கு எல்லாமே சேஞ்ச் பண்றது தான் வேலை சோ அதனால இவ்வளவு டைம் இருந்தாலே போதும் ஒரு thumbnail-க்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் என்னோட என்ன பொறுத்தறியோ 10 நிமிஷம் அவ்வளவுதான் அதுக்கு மேலலாம் ஸ்பெண்ட் பண்ணிர மாட்டேன் ஓகே இதுல பாத்தினா வந்து நான் பாப்பேன் daily ஒரு வீடியோ போறானா first வந்து thumbnail எடுக்க போய்டுவேன் சோ இதல வந்து பார்த்துட்டு இருப்பேன் ஓகே நேத்து என்ன மாதிரிலாம் கலர் போட்டோம் thumbnail-க்கு இன்னைக்கு என்னலாம் வந்து கலர் போடலாம் சோ எது இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணோம்ல நேத்து போட்ட அதே கலரை போட்டா சோ செட் ஆகாது சொல்லிட்டு என்னோட ஒரு पर्सनल ஒபினியன் இது நானே அப்படி நினைச்சுப்பேன் ஓகே செட் ஆகாது நம்ம புதுசா கொஞ்சம் நாள் வேற மேட்ச் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒண்ணா தேடிட்டே இருப்பேன் சோ இந்த மாதிரி எதனாச்சு இந்த மாதிரி font நல்லா இருந்தா பாப்பேன் அந்த கலர்லாம் எல்லாமே நல்லா இருக்கான்னு பாப்பேன் சோ பாத்துட்டு just இதல எதனாச்சு ஒண்ணு பத்தினா வந்து கிளிக் பண்றேன் சோ இப்போ நம்ம இந்த thumbnail தான் இந்த வீடியோக்கு நான் வச்சிருப்பேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சோ இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் गाइस அதே மாதிரி இல்ல இன்னொரு விஷயம்னா Canva-வை பொறுத்துக்கோ பிரீமியம் அப்படின்றது ரெண்டு இருக்கு சோ இது வந்து பிரீமியம்னா Canva வாட்டர்மார்க் வரும் சோ நம்ம இந்த மாதிரி அது வந்து இந்த மாதிரி போட்டுருக்கு பாத்தீங்களா ஒரு கிங்கோட இது மாதிரி பாத்தீனா அது போட்டுருக்கல சோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ப்ரோ இதுக்கு வந்து நீங்க காசு பே பண்ணனும் மணி பே பண்ணா தான் யூஸ் பண்ண முடியும் பட் இங்க கிராக் வெர்ஷன் நிறைய பாத்தீனா அது இருக்கு பட் அதெல்லாம் நம்ம வந்து போட்டுனா கண்டிப்பா வந்து Canva ஃபியூச்சர்ல காப்பிரைட் நமக்கு வந்து அடிச்சு விட்டுருவாங்க சோ அதனால இதெல்லாம் போடாம இருக்கேன் நான் ஏற்கனவே பாத்தீனா இந்த மாதிரிலாம் போட்டு சம்பவம் ஆயிருக்கு சோ அதனால தான் சோ இந்த இடத்துல பாத்தீனா வந்து மேபி உங்களுக்கு என்னாச்சு வந்து DM Instagram-ல DM பண்ணுங்க உங்களுக்கு நான் without watermark Canva APK சென்ட் பண்றேன் சரி ஓகே Instagram ID எல்லாமே லிங்க் description-ல இருக்கும் ஓகே சோ இது வந்து நம்ம delete பண்ணிடுவாங்க actually இத நம்ம யூஸ் பண்ண முடியாதுல சோ நெக்ஸ்ட் பாத்தீனா வந்து இங்க சோ இதெல்லாம் எதெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் நான் delete பண்றேன் இங்க delete-ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல இங்க delete கொடுத்தா போய்டும் இப்போ இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல சோ நான் வந்து delete எல்லாமே delete பண்றேன் ஓகே and then உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு creativity அப்படின்றது பாத்தீனா வந்து தேவைப்படும் गाइस ஏனா எதுமே இல்லாம நீங்களே வந்து பண்ணிட முடியாது கொஞ்சம் மொக்கையா பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து வர மாட்டாங்க அப்படின்றதா உண்மை சும்மா இதுல பாத்தீனா வந்து how to அதே thumbnail-ல திருப்பி பண்ணலாம் how I edit thumbnail இதெல்லாம் போட்டேன் how I edit thumbnail சோ நீங்க just எல்லாமே சைஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீனா வந்து திருப்பி பண்ற மாதிரி பண்ணனும் ஓகே எல்லா சைஸும் கம்மி பண்ணியாச்சு just இந்த கீழ கொடுத்து உங்களுக்கு ஒரு நான் Canva tutorial-ஏ பாத்தீனா வந்து காமிச்சிட்டு இருக்கேன் Okay, in the வந்து control D கொடுத்தா வந்து duplicate ஆயிடும்ல சோ நான் control D கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு பாத்தீங்களா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம் இல்ல நியூ டெக்ஸ்ட் அதுல இருந்தே பாத்தீங்களா எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல how I edit ன்னு போட்டாச்சு என்ன போடுனா அடுத்து how I edit my YouTube video thumbnail ன்னு போட்டனா yes YouTube video thumbnail போட்டா my YouTube நான் அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிட்டே வர அவ்வளவுதான் ஓகே பண்ணிட்டு இத அப்படியே சைஸை பாத்தீங்களா வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க உங்க விருப்பம் தான் சைஸ் கம்மி பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெருசா வைங்க அப்படினா சின்னதா வைங்க ஒரு பிரச்சனை இல்ல edit how I edit my YouTube video thumbnail thumbnail okay thumb NAIL thumbnail okay போட்டாச்சு சோ இது பாத்தீனா வந்து இந்த இடத்துல இப்படியே வந்து இது பண்ணிடலாம் சோ எல்லாமே பாத்தீனா வந்து அலைன் தான் गाइस சோ மேட்டர் நீங்க எந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து வெக்கறீங்களோ அட்ராக்டிவ் சோ பயங்கரமா ஆச்சுனா சோ உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு வந்து நான் எப்பவுமே நம்ம சைடுல எப்பவுமே நான் தான் என்னோட ஃபேஸ் பாத்தீனா வந்திருக்கும் என்னோட பிக்சரை போட்டுருவேன் எப்பவுமே சைடுல இதனா நான் அவாய்ட் பண்ணனும் இருக்கேன் ஏனா வந்து அந்த ஒரு ஸ்பேஸை நம்ம ஆர்கனைஸ் யூஸ் பண்ணனும் இருக்கேன் Maybe உங்களுக்கு அது பிடிக்கலனா வந்து வந்த ஆடியன்ஸ்க்கே வந்து தெரிஞ்சிராது சோ நான் வீடியோவை நிறைய தடவை பார்க்கறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்றது சோ நீங்க புதுசா வந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க புதுசா வந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல just subscribe பண்ணிட்டு இது மேல பார்க்க ஆரம்பிச்சிடுங்க சும்மா ஓகே இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா போட்டோ போட்டு முடிச்சிரலாம் போட்டோ போட்டு முடிச்சிட்டு சப்போஸ் இந்த போட்டோ டல்லா இருக்கு நான் கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் ஏத்துறேனா எடிட் இமேஜ் கொடுத்தா போதும் எடிட் இமேஜ் கொடுத்து சோ இந்த இடத்துல நான் एक्चुअली இத நான் என்ன சொல்றேன்னா இப்படி தான் நான் டெய்லி வந்து thumbnail பண்ணிட்டு அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன் So brightness பாத்தீனா வந்து இன்கிரீஸ் பண்ணிப்பேன் கான்ட்ராஸ்ட் வேணா இன்கிரீஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி சேச்சுரேஷன் என்னாச்சுன்னா இப்படி இன்கிரீஸ் பண்ணிடலாம் ஓகே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோனே சோ நீங்க வந்து டெக்ஸ்ட் மட்டும் ஏனா thumbnailல உங்களுக்கு गाइस ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கூட இத வச்சிக்கலாம் நீங்க thumbnailல போட்டுறீங்க அதாவது நீங்க என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றீங்களோ அந்த ப்ராப்ளமோட பிக்சரை வந்து நீங்க thumbnailல வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு views உன்னமோ நிறைய கிடைக்கும் ஓகேங்களா சோ அத நான் எல்லா thumbnailல போடுவேன் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு பிக்சர் நீங்க எல்லா வீடியோ thumbnailல போய் பார்த்தா தெரியும் மேல டெக்ஸ்ட்க்கு மேல ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த பிக்சர் இருக்கும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல delete அக்கவுண்ட்னா delete account போட்டு ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும் அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணிடுவேன் சோ இந்த மாதிரி பாத்தீனா வந்து பண்ணிருப்பேன் and then நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் thumbnail பண்ணும்போது நம்ம எதுக்காக பண்றோம் இன்ஸ்டாகிராம்காக பண்றோமா facebookகாக பண்றோமான்னு பார்க்கணும் நான் youtubeகாக பண்றேன் அப்ப youtube logo இல்லனா அப்படி elementsல போய்டிங்கனா உங்களுக்கு எல்லா லோகோமே கிடைக்கும் facebook ஆர்டோ instagram shapes எல்லாமே உங்களுக்கு பாத்தீனா கிடைக்கும் இதெல்லாம் நீங்க just search நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எதுமே இருக்காது நீங்க search பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நான் ஆல்ரெடி நான் எப்பவும் நிறைய தடவை பண்ணிருக்கேன் recently used கூட இருக்கு பாருங்க ஓகே YouTube logo பாத்தீனா வந்து எடுத்து வந்துருவேன் சோ 20 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வந்து அந்த கிங் சிம்பிள் மார்க்கல சோ அதான் நம்மால யூஸ் பண்ண முடியாது ஓகே இத பாத்தீனா வந்து எடுத்துட்டோம் சோ சும்மா பாத்தீனா அதுல வந்து YouTube logo வந்து செட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மோஸ்டா வந்து தமிழ்ல தான் வீடியோ பண்றோம் சோ இப்படி பாக்கும்போது தமிழ் ஆடியன்ஸ் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இது இங்கிலீஷ் வீடியோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாங்க சோ அதுக்கு எங்கயாவது ஒரு இடத்துல தமிழ் வார்த்தையை thumbnailல மென்ஷன் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா சோ அந்த மாவு எடிட் பண்ண thumbnailக்கு நான் என்ன போட்டேன் சும்மா இந்த thumbnailலே நான் திருப்பி போடுறேன் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் ஓகே இத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் சோ ஒண்ணுல சோ ரெண்டு தடவை கிளிக் பண்ணிட்டேன் गाइस வேற ஒண்ணுல சும்மா பாத்தீனா வந்து நான் ஆல்ரெடி ஒரு thumbnail நம்ம எடிட் பண்ணோம்ல சோ அதே சும்மா பாத்தீனா வந்து எடுத்து வந்துட்டேன் and then இந்த ஒரு thumbnail சும்மா எடுத்து வந்துறோம் நான் வந்து இத கிளிக் பண்ணி பண்ணிட்டேன் சோ வேற ஒண்ணுல ஓகே ஜஸ்ட் அந்த thumbnail பாத்தீனா வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு thumbnail போட்டுறோம் ஓகே சோ போட்டாச்சு இந்த thumbnail பாத்தீனா வந்து போட்டாச்சு இங்க லைட்டா அலைன்மென்ட் கொஞ்சம் மொக்கையா இருக்கு சோ எல்லாமே நம்மளே அட்ஜஸ்ட் பண்ண நம்ம own தான் गाइस own creativity உங்களுக்கு பயங்கரமா இருந்தா நீங்க உண்மையில சூப்பரா பண்ணலாம் என்னோட அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகே இந்த மாதிரி பாத்தீனா வந்து சைஸ் எல்லாமே கரெக்ட்டா வெச்சிருவேன் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே எல்லா thumbnailலயும் மோஸ்டா அந்த arrow mark யூஸ் பண்ணுவேன் சோ இத வந்து நீங்க பார்க்கணும் அட்ராக்டிவா இத பார்க்கணும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையோட சொல்லலாம் சோ யாரெல்லாம் அப்படி பண்றீங்க அப்படினு தெரியாது எனக்கு சோ இதெல்லாம் என்னோட own நம்பிக்கை guys சோ இத நினைச்சுக்காதீங்க ஓகே உண்மையாலே இதுதான் அப்படின மாதிரி ஓகே சோ அத அப்படியே மாத்திடுவேன் ஒரு கலரா பாத்தீனா வந்து வெச்சிருவேன் சோ சும்மா இந்த மாதிரிலாம் வெச்சிருக்கேன் உங்களுக்கு and then தமிழ் வார்த்தை நான் என்ன சொன்னேன் தமிழ் வார்த்தையை கண்டிப்பா தமிழ்ல மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்ப அது தமிழ் வீடியோ அப்படின்றது தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியும் ஓகேங்களா எல்லாம் இங்கிலீஷ் வீடியோ நினைச்சிட்டு போய்டுவாங்க ஃபுல்லாவே இங்கிலீஷ்லயே இருக்குன்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுவேன் டிரான்ஸ்லேட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா எல்லாத்துக்குமே டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவேன் गाइस ஓகேங்களா இந்த இடத்துல வந்து just இத வந்து மாத்திடுவேன் டிரான்ஸ்லேட்னு போட்டு இத சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நமக்கு தமிழில் தான வேணும் சோ தமிழில் அப்படின்ற மாதிரி போட்டு இத காப்பி பண்றேன் சோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த ஒரு டெக்ஸ்ட் பாத்தீனா அந்த எடுத்து வந்துட்டு இந்த இடத்துல இது காப்பி நல்லா எல்லாத்தையும் இந்த இடத்துல எல்லாத்தையும் ரேஸ் பண்ணிட்டு இதுல காப்பி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேனா இந்த டெக்ஸ்டிங் வந்துடுச்சா சோ வந்தோனே என்ன பண்ணுவேன் இது இப்படியே விட்டா சோ ஆடியன்ஸ்க்கு கிளியரா தெரியணும்னா பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் கொடுத்துறணும் சோ சும்மா உங்களுக்கு என்னன்னா ஒரு கலர் ஜஸ்ட் இத பத்தினா அந்த எடிட் எஃபெக்ட்னு இருக்கும் எல்லா டெக்ஸ்டா இருக்கும் இமேஜா இருக்கும் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் இருக்கும் சோ எஃபெக்ட் நம்ம கிளிக் பண்ணா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும் இது எல்லாத்தையும் நீங்க ஒன்ஸ் வந்து பண்ணி பாருங்க ஓகேங்களா வீடியோ பாத்துட்டு போன விடாம சோ கண்டிப்பா வந்து பண்ணி பாப்பீங்க ஏனா தமிழ்ல இருந்து எடிட் பண்ணனும்னா நான் நினைச்சு வீடியோ பாத்தீங்க ஓகே சோ எல்லாமே வந்து லோ பண்ணிடுவேன் இது வந்து ஸ்ப்ரெட்னா எந்த அளவுக்கு அது வந்து அந்த black இருக்குறோம் அப்படினா ஸ்ப்ரெட்ட பாத்தீனா வந்து லோ பண்ணிருக்கேன் ஓகே நம்ம வந்து font சின்னதாக்குனா உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்றது பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணத விட இமேஜ் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு டியூட்டோரியல் மாதிரி பாத்தீனா நான் காமிச்சிட்டு இருக்கேன் So edit image nu kudutte neenga vandu shadow nu irukum and shadow kudutte glow nu irukum so glow kuduttringa so adula poi setting pathina vandu pandra maari irukum stroke poruthukku idura setting ah change pandra maari irukum enna blur ah pathina full ah minus pannite transparency vandu adhiya pathina ungalku ipo theriyadhu so white vekkana pa theriyum ungalku so ungalku therida so ipo size nama vandu increase pannite varanum Suppose I stroke most of use panna maten so na solren stroke vandu venum abina and use paninga adhe mari ungalku edachi Canva pathi tutorial edachi venum bro abina adha solunga na kandipa na video podren enak konjam nariya experience irukke Canva la so adanal da solren so okay annan namma la pannom indha thila eppadi seivathukku summa how do abina mari summa guys nammale pathina adu potrudda ellame okay potitte just pathina vandu idhe or copy pannite thirupi edha erase pandruva erase pannite abadi control v kuduthu paste pannite indha or question mark onnu potrunnom போட்டுட்டு அப்படியே இத லைட்டா இழுத்துட்டு ஓகே இதோட சைஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மி பண்ணோம் ஓகே ஒரு அளவுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேணும் அப்படின்றதோட சோ பார்த்தீங்கன்னா வந்து வெச்சிடலாம் ஓகே இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகே இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா வந்து தம்ப்நெயில் சோ நான் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளவு நாள் இப்படி தான் வந்து தம்ப்நெயில் பண்ணிட்டேன் அது அப்படியே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு Canva டியூட்டோரியல் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிஸ்ட் அப்படி தான் சொன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணேன் and எப்படிலாம் பண்ண அப்படின்றதை இந்த வீடியோல தெள்ளத்தெளிவா பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சாச்சு அந்த சொல்லியும் கொடுத்தாச்சு ஓகே गाइस எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு ஓகே bro எனக்கு இந்த தம்ப்நெயில் ஓகே நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா and then guys இன்னொரு ரிமைண்டர் உங்களுக்கு நான் சொல்றேனா அந்த கிங்கோட அந்த இது மாதிரி கிளாஸ் கிரேடா மாதிரி சோ அத வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது சப்போஸ் அத நீங்க போட்டுட்டீங்கனா இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க சோ நாம பண்ணி முடிச்சிட்டு just இங்கத்துல ஷேர் னு இருக்கு பாத்தீங்களா அந்த ஷேரை பாத்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்க தம்ப்நெயில் ஓகே அப்படின்ற பட்சத்துல எக்ஸ்போர்ட் பண்ணனும் அப்படின்ற பட்சத்துல ஷேரை கிளிக் பண்ணீங்கனா டவுன்லோட்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும் சோ டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கனா சோ உங்களுக்கு பாத்தினா அதுல ஆப்ஷன்ஸ் டவுன்லோட் வந்துடுச்சா நீங்க எதனாச்சு ஒரு அந்த கிங்கோட அந்த கிரேட் அந்த ஒரு அதாவது பிரீமியம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது பே பண்ண சொல்லுவாங்க சோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க அது யூஸ் பண்ணிருக்கமா இல்லையா அப்படின்றதை அது யூஸ் இல்லாம பாத்தினா போடுங்க and then அதோட வித்வுட் வாட்டர் மார்க் இல்லாம வரணும்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன் APK லிங்க் சோ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு இதுல டவுன்லோட் இருக்குல சோ இந்த டவுன்லோட் கொடுத்தா அது எதுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை நீங்க டவுன்லோட் கொடுத்தா போதும் சோ டவுன்லோட் இந்த லோடிங் ஆயிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு சோ லோட் ஆயிடுச்சு ஓகே சோ ஃபுல்லா பாத்தீனா அது முடிய போகுது முடிஞ்சிடுச்சு சோ இந்த லைக் சைடுல பாருங்க ஹைட் இருக்கு சோ ஹைட்ச்சா சோ இந்த நான் கிளிக் பண்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க ஓகே இவ்வளவுதான் गाइस சோ இப்படி தான் பாத்தீனா வந்து இவ்வளவு நான் தமிழ் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன் and then சொல்லியே கொடுத்துட்டேன் Canva யூஸ் பண்ணி பண்ணிட்டேன் गाइस சோ இந்த வீடியோ பாத்தீனா வந்து கண்டிப்பா தமிழை பத்தி சுத்தமா ஐடியாவே இல்ல bro எனக்கு அப்படி நினைச்ச எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ காமிச்சு நம்பறேன் நான் கேக்கல சோ நீங்களே பாத்தீனா வந்து உண்மையா சொல்லுங்க ஒரு யூஸ்ஃபுல்லான இருந்ததுனா யூஸ்ஃபுல் அப்படின மாதிரி சொல்லுங்க இல்ல bro நீங்க வந்து கொஞ்சம் மொக்கையா தான் பண்ணுங்க இம்ப்ரூவ் பண்றது நிறைய இருக்கு அப்படினா அனே சொல்லுங்க சோ அதையுமே நான் கேட்டு என்ன நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன் and then நான் உண்மையிலேயே இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணி ஆவணும் ஏனா இதோட மாசா பண்றவங்களா இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாத்தீனா வந்து ஒரு லைக் பண்ணுங்க and then உங்க फ्रेंड्स யாராச்சும் வந்து நீங்க இருக்க லெவல்லே வந்து இருந்து தம்ப்நெயில் பண்ணாம தெரியாம இருந்ததுனா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பை गाइस